இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டனை வந்து எப்படி கொண்டு வர போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் லாகின் பட்டன் மட்டும் என்ன பண்ணியிருப்பேன், ஹைலைட் பண்ணியிருப்பேன். இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பியரன்ஸ்க்குள்ள மெனுஸுங்கிற செக்ஷனில் போய்க்கோங்க. என் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இப்போ இதில் வந்து நான் இதில் தான் இது பண்ணியிருக்கேன். என் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த பட்டன் வந்து டிசேபிளில் இருக்கும். டு எனேபிள் திஸ் பட்டன் யூ ஹவ் டு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனில் போய் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சிஎஸ்எஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அன்செக்கில் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செக்னா அந்த செக் பாக்ஸில் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணி இது வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பட்டன் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு எனபிள் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது எனபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸ் நேம் இதில் கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துட்டு என்ன பண்ணிடுங்க, அதை வந்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாகின் பட்டனுக்கு வந்து நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பட்டனுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பட்டனுக்கு இதே மாதிரி ஒரு கஸ்டம் சேஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம லாகின் பட்டன் கிளாஸ் வந்து நம்ம லாகின் பட்டன் வச்சுருக்கோமா, அப்போ என்ன பண்ணிக்கோங்க, அப்பியரன்ஸாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸில் போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னல் சிஎஸ் ஆட் பண்ணுறதுக்குன்னு எப்போதுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, தீம் ஃபைலில் வந்து அடிஷ்னல் சிஎஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் என்ன பண்ணுங்கன்னா, லாகின் பட்டன் கிளாஸ் டைமை நம்ம எப்போவுமே வந்து டாட் வச்சு கால் பண்ணுவோம். ஸோ டாட்டுங்கிற லாகின் பட்டன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிருக்கோங்க. ஃபங்க்ஷனாலிட்டி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி இருக்கணும், கலர் இந்த கலரில் இருக்கணும், அப்புறம் ஃபான் சைஸு, ஃபான் வெயிட், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் ஹோர் பண்ணுறதுக்கு வந்து மவுஸை கொண்டு போனால் நீங்கள் எதுவும் சேஞ்ச் ஆகும், எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேம் இதே இது போட்டுக்கலாம். கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை இதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்படிலாம் தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தனியாக கால் எழுதிக்கலாம். இதுதான் ஒரு ஸ்டெப்ஸ் ஃபார் கிரியேட் என்னது, கஸ்டமைஸ்டு மெனு ஃபார் த வேட்பஸ். ஐ ஹோப் now you get any clear idea. Suppose if you are getting any issue, just comment below. Just follow the two things only. First you have to enable the, first go to on the screen option, first appearance menus, and then screen option, then enable the checkbox, then you have to manually give some name for the CSS class, then go to on the additional CSS, then add on the functionality code. So these are the steps for add the custom CSS on your WordPress menu section. I hope this video is clearly understood. Then when I click the login button, it will redirect on the another one website. Okay, fine, thank you. And if you have any doubts, just comment below, and thank you.